ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சியை பற்றி தான். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வர என்னெல்லாம் நோய்கள், அதுக்கான என்னெல்லாம் நாம் பார்த்துக்கணும், ஸோ இது எப்படி நம்மளுக்கோ அதோட லட்சணம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன ஒரு விட்டமின் டி அப்படின்னு ஒரு விஷயத்தில் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து என்னெல்லாம் அப்படின்னு தான் இந்த விஷயத்தில் நான் கவர் பண்ணுறேன். நான் வந்து ஃபோன் கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய நம்பர் வந்து யூடியூப் லிங்கில் இருக்குது. யாருக்காவது பர்சனலி எந்த விஷயத்துக்கு அதாவது கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன் தேவைன்னா ஃபோன்லேயே வந்து இப்போ தீர்வு சொல்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பெய்டு கன்சல்டேஷன் தான், என்னோடய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான். இப்போ வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்கிறது வந்து எந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்க ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய பேருக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் இது தெரியாமல் இருக்கும். நம்ம இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, மசில் பெயின் இருக்குது, அப்போ மட்டும்தான் நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது தைரோய்டு கிளாண்டில் இல்லைன்னா பிரெஸ்ட்டு, ப்ரோஸ்டேட்டு கேன்சரு, அதே மாதிரி ஆட்டிசம் இருக்க குழந்தைக்கு, அந்த மாதிரி 95% 10 இயர்ஸ் பிலோவில் இருக்க குழந்தைக்கு கூட இந்த விட்டமின் டெஃபிஷியன்சினால் நிறைய நோய்கள் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழேயே நம்மளோட விட்டமின் டி வந்து அந்த ஸ்கின் லேயருக்கு கீழேயே அப்சோர்வ் பண்ணுற ஒரு விஷயந்தான். நம்மளோட போனோட டென்சிட்டின்னு சொல்லுவோம், அதாவது போனுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு நம்மளோட பல்லு நகம் இதுக்கெல்லாம் நம்மளோட விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். அதே மாதிரி நம்மளோட கிட்னி, லிவர் அந்த மாதிரி ஆர்கன்ஸ்க்கும் நமக்கு வந்து இப்போ சப்போஸ் லிவர் சிரோசிஸ் இருக்கவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி நம்மளோட ஹார்மோன்ஸ், நம்மளோட எல்லா ஹார்மோன்ஸ்லுமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கனால பிரச்சனை வரலாம். அதே மாதிரி பிளட் வெசல்ஸில் வந்து கேப்பிலரின்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட பிளட் வெசலோட அந்த ஒரு ஸ்ட்ரென்தனை அதை ஃப்ளோ பண்ணதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்மளோட விட்டமின் டி வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஒன்லி போன்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, ஒன்லி எலும்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து விட்டமின் டி வந்து தேவைப்படுது. நிறைய வாட்டி என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனிக்க மாட்டோம், எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவோம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுப்போம். ஆனால் நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வீக்னஸ்ஸோ இல்லைனா டயர்ட்னஸ்ஸோ இல்லைன்னா நம்மளோட ஒரு என்ன சொன்னால் பாடியில் வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாத மாதிரி இருக்கும், மயக்கம் இருக்க மாதிரி இருக்கும், அடிக்கடி வந்து நம்மளுக்கு போன் இன்ஜுரி வர மாதிரி இருக்கும். இந்த போன் இன்ஜுரி இல்லாமல் நமக்கு வந்து வீக்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், டயர்டுனஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். தைரோய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் நமக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது எல்லாமே இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால கூட வரலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம லாஸ்ட் கடைசியில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி தான் இதை பற்றி யோசிக்கிறோம். எனக்கு ஒன்று ரெண்டு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி அப்படியே இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய நாள் கழித்து அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு வந்து தான் எனக்கிட்ட வந்தாங்க அந்த பேஷண்ட்டு. ஸோ நம்ம வந்து கடைசியில் அதை பற்றி, அந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம கடைசியில் தான் யோசிக்கிறதே. ஸோ வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லைஃப் ஸ்டைல். இப்போ ஆட்டிசம் எப்படி அந்த குழந்தைக்கு எப்படி வரும்னு கேட்டோம்னா, ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு வந்து ஏற்கனவே ஹார்மோன்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த ப்ராப்ளம் வரலாம், ஆட்டிசம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சாப்பிட சாப்பாடு, நம்மளோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நாம் வந்து நாம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அந்த விஷயங்கள் தான் நம்ம கேரி ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட மெயின் விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் வர்றது நமக்கு தெரியும். நம்மளோட மசில் நம்மளோட போனில் வந்து டென்சிட்டி, அதாவது சாஃப்ட்னஸாக இருக்கும், அதோட அந்த ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருக்கிறது, பிரேக், அதாவது நம்ம டக்குது இப்போ குழந்தைக்கெல்லாம்னா கீழே வேணும்னா டக்குன்னு போன் வந்து உடைய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு நம்ம சொல்கிற மாதிரி நோய்கள் எல்லாம் இருக்கும். ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும். அடிக்கடி நம்ம போனில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, உட்காந்து எண்ணிட்டால் கூட இல்லைன்னா நம்ம ஜாயிண்ட்ல எல்லாமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் லட்சணம் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது. அது இல்லாமல் என்னென்னா போனோட ரிலேட்டட் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல மூட்ஸ் ஒன்று இருக்க மாதிரி இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது எப்படி நாம் வந்து டேக் கேர் பண்ணணும்னா, நம்மளோட ஆட்டோ இம்யூன் இதனால
பாதிக்கிறது நான் சொன்னேன், கேன்சர் மாதிரி இருக்க விஷயத்துலேயும் விட்டமின் டியோட ஒரு ரோல் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் சொல்லுவோம், அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது. விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கவங்களுக்கு அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி, அதாவது அலர்ஜின்னே சொல்லலாம், ஸ்கின் அலர்ஜி மட்டுமே இல்லை எல்லா அலர்ஜியும் இருக்கும். அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், நம்ம ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டும்போ சிலவங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட ஃபுட்டு வந்து சூட் ஆகாது, நமக்கே தெரியும். சிலவங்களுக்கு வந்து பிரிஞ்சால் சாப்பிட்டாது சூட் ஆகாது, டொமேட்டோ சாப்பிட்டா சூட் ஆகாது, அந்த மாதிரி அலர்ஜிஸ் இருக்கவங்களும். அதே மாதிரி இம்யூனிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ நம்ம குழந்தைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு வந்து அடிக்கடி தும்மல் வரும், இருமல் வரும், ஸ்னீசிங் வரும், அதே மாதிரி நுமோனியா, அந்த மாதிரி லங்ஸில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாமே ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தில் வந்து, அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கும். அதாவது அலர்ஜிக்கான ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க எல்லா டைப் ஆஃப் அலர்ஜியிலையும் இம்யூனிட்டியோட ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஸோ இம்யூனிட்டியில் நமக்கு வந்து வீக்னஸ் இருக்குன்னா நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் போனுக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்கனால, அதனால தான் இந்த ஒரு டாபிக் நான் இப்படியே கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்லும்போது நம்மளோட எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஸோ லைஃப் ஸ்டைலில் நமக்கு என்னெல்லாம் பண்ணலான்னா, இப்போது வந்து ப்ரெக்னென்சி, தைராய்டு இருக்கவங்க, அதே மாதிரி ப்ரோஸ்டேட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்க, பிரெஸ்ட்டில் பிரெஸ்ட் கேன்சர், லிம்போமா, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே விட்டமின் டியோட டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு ஒன்று செக் பண்ணுறது நல்லது தான். அதே மாதிரி ரொம்ப ஒபேசிட்டி இருக்கவங்களும் கண்டிப்பாகவே விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து, நான் சப்ளிமெண்ட்டை பற்றி சொல்லலை, சப்ளிமெண்ட் எடுக்கணும்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், இப்போ நான் இந்த வீடியோ சொல்லும்போது இதில் வந்து இதெல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு டக்குன்னு போய் விட்டமின் டி கேப்சூல் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா டாக்டர்கிட்ட கைட் பண்ணி ப்ராப்பராக மட்டும்தான் சப்ளிமெண்ட் எடுக்கணும். நான் சப்ளிமெண்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லலை, நேச்சுரலாகவே நமக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு தான் என்னோட இந்த வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து சன் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் அட்லீஸ்ட் வந்து ரொம்ப நேரமெல்லாம் நம்ம சன் அதாவது சூரியனோடு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் வந்து நம்ம உடம்பில் ஒரு 15-30 நிமிஷம் அட்லீஸ்ட் வந்து, நான் லீஸ்ட் டைம் வந்து 10 நிமிஷமாவது நம்ம வந்து சன் எக்ஸ்போசிங், அது மார்னிங் டைமில் 7 மணிலேருந்து ஒரு 11 o'clock வரைக்கும் இருக்க சன்னோட எக்ஸ்போஷர் எப்போவாது நீங்கள் வந்து அதை வந்து நேச்சுரலாக கிடைக்க அந்த விட்டமின் டியில் வந்து அந்த ரேஸில் வந்து எல்லாமே அடங்கியிருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னு நான் வந்து சன்ரைஸ் மட்டுமே எடுத்துகிட்டு நீங்கள் மற்ற சாப்பாட்டில் வந்து எதுவுமே கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து வேலையாகும். அப்போது நீங்கள் வந்து சன் எக்ஸ்போசர் கண்டிப்பாகவே, அதுவும் ஸ்பெஷலி வந்து ஜாயின்ட் பெயின் இருக்கவங்க, பாடி பெயின் இருக்கவங்க, ஷோல்டர் பெயின் இருக்கவங்க, பேக் பெயின் இருக்கவங்கக்கிட்ட நான் எப்போவுமே என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து சன் எக்ஸ்போசிங் சொல்வேன். அது நல்லெண்ணெய் எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பெயின் இருக்குன்னு, நான் உங்களுக்கூட ஜாயின்ட் பெயினோ இல்லை அட்லீஸ்ட் நம்ம பாடி ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ் பண்ண முடியலைன்னா நம்மளோட ரெண்டு கையும் வச்சு இந்த இடத்துலையாவது அந்த சன்னை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதோட ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஈவினிங் ஆனால் ஒரு 4 o'clock 5:30 வரைக்கும் இருக்க சன்ரைஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் மார்னிங் டைமில் எனக்கு வந்து டைம் இல்லை, பிஸியாக இருக்கேன், இல்லைன்னா சன் கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, இப்போ கூட நிறைய பேர் வந்து எனக்கு டெய்லி டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒன்றாவது நீங்கள் வந்து அந்த சன் எக்ஸ்போசரை கண்டிப்பாகவே பண்ணுங்கள். இதோடு சேர்த்து நீங்கள் சாப்பாடில் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம், மில்க், சுத்தமான மில்க் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம். ஸோ மஷ்ரூம் அந்த மாதிரி மில்க்கு, கேரட்டு, அதேமாதிரி பனானா, இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்லேயும் ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியான சாப்பாடு தான். ஸோ ஒரு 6-7 days நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கேரட்டு, அதே மாதிரி ஒரு பனானா, கேரட்டு, எக்கு, மில்க், இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள், மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 days நீங்கள் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது இல்லைன்னா அது இருக்க வராமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ரெகுலராக ஒரு 6-7 days நீங்கள் உங்களோட சாப்பாடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு அக்யூபேஷர் பாயிண்ட்டு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணதுக்கு, அது K27 சொல்லுது. உங்களோட ரெண்டு ஃபிங்கரை இப்படி வச்சுக்கோங்க,
இந்த கோலர் போன் இருக்கு இல்லையா, இந்த கோலர் போனுக்கு கீழேயே அந்த பாயிண்ட் வரும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு மூச்சு எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரெண்டு இடத்துல பைலேட்ரலாக இருக்குது. அது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி இருமல் வருது, ஸ்னீசிங் வருது, அலர்ஜி இருக்குன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.